முதல்ல இந்த ஃபங்க்ஷன் திடீர்னு ஏற்பாடு செஞ்ச ஃபங்க்ஷன். டிசம்பர் 3ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணலான்னு முடிவெடுத்துட்டோம். அதுக்கு முன்னாடி படத்தை பற்றி ப்ரமோஷன் பண்ணணும். ஹீரோ இல்லாமல் ப்ரமோஷன் பண்ண முடியாது. ஹீரோ வந்து தமிழ்நாட்டில் இல்லை, யார், சமுத்திரகனி. ஃபோன் போட்டேன், சார் நான் ஹைதராபாத்தில் இருக்கேன், எப்போ வர்றீங்கன்னு கேட்டேன். சார் நான் இங்கே செட்டில் ஆகிட்டேன் சார். என்ன சார் சொல்கிறீங்க, தமிழ்நாடு பறந்துட்டீங்களா அப்படின்ட்டேன். இல்லை இல்லை, இங்கே பெரிய பெரிய படமெல்லாம் வருது, இது வேற டப்பு வேற பெருசு சார். அதனால் நான் இங்கே செட்டில் ஆகிட்டேன். ஆனால் நீங்கள் எப்போ குட்டை வர்ற என்ன விஷயம் அப்படின்னு சொன்னார். என்ன இல்லை சார், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள், இப்படி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு. முந்தா நாள் காலையில் ஃபோன் பண்ணுறாரு. முந்தா நாளா, நேற்று நேற்றுங்க சார். ஆமாம், முந்தா நாள் நேற்று காலையில் ஃபோன் பண்ணி, நேற்று சார் முந்தா நாள் நைட் நான் வந்துட்டேன், இன்றைக்கி நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன், சாட்டர்டே சண்டே நான் ஃப்ரீயாக இருக்கேன், ஃபங்க்ஷன் வச்சுக்கிறீங்களா, இதாக பண்ணலாம் எதா பண்ணலாமான்னு கேட்டார். சண்டே வந்து தோழர்கள் வரமாட்டேங்க நீங்கள், ஸோ சாட்டர்டே ஒரு நாள் தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி சார், மழை வேறு நேற்று பெஞ்சுட்டுருக்கா, காலையில் எனக்கு ஃபோன் பண்ணப்போ மழை பெஞ்சிட்டு, சரி பண்ணிடலாம், எப்போவுமே ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு, படப்படன்னு ஏற்பாடு பண்ணோம். பட் இந்த படத்தை யார் ஆடியோ ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், யாரை கூப்பிடலாம் அப்படின்னு, ஏன்னா ஒரு ஒரு சமூக அக்கறை, இப்போ ஒரு அக்கறையோட ஒரு படம் பண்ணியிருக்கோம், அப்படிப்பட்ட இன்னொருத்தர் அந்த அந்த ஃபங்க்ஷனில் கிளம்பிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமித் சார் ட்ரை பண்ணேன். அது நம்பருக்கு போட்டால் வேறு யாரோ எடுக்கிறாங்க, வேறு யாரோ எடுத்து என்னென்னமோ பேசுனாங்க, எனக்கு முதல்ல புரியல. உடனே கப்பார் சாருக்கு போட்டேன், என்னான்னு கேட்டேன். இப்படி போட்டேன், அல்ல சார் அவருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்க பேசுனீங்கன்னா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட, சார் எங்கே இருக்கிறீங்க, உங்களை நான் இப்போ பார்க்கணும் அப்படின்னேன். என்ன சார், என்ன சார் விஷயம் கேட்டேன். இல்லை சார் நான் பார்க்கணும், இல்லை என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. இப்படி சொன்னேன் நான், நாளைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் சார், நீங்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், நீங்கள் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. எத்தனை மணிக்கு எங்கேன்னு சொல்லுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னா. இதான் அவர் சொன்ன, அதாவது ஒரு பெரிய இயக்குனர், இப்போ நல்ல பெரிய நடிகரும் கூட. நான் நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்கிறேன், 70, 71 பண்ணியிருக்கிறேன். பட் ஆஸ் அ டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது அவர் பக்கத்தில் எல்லாம் வந்து உட்கார்றதுக்கே பாக்கி நமக்கு அப்படி இல்லை. ஆஸ் அ டைரக்டர் உண்மைகளை வந்து நம்ம வந்து பேசணும் சார், எண்ணிக்கை பெருசு இல்லை சார், எண்ணிக்கை பெருசு இல்லை, என்ன பண்ணுறோம் அப்படின்றோம் அப்படி நினச்சி பார்க்கும்போது, நான் வந்து இன்னைக்கு சாட்சி அகர்வால் அவர் பக்கத்தில் உட்காந்துச்சு, அது எப்படா எந்திரிக்குன்னு பார்த்தேன், எந்திரிச்சு உடனே நான் போய் அவர் பக்கத்தில் நன்றி சார் நான் வந்ததுக்கு, திடீர்னு கூப்பிட்டு திடீர்னு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் ஒன்று சார், இந்த படம் நான் உங்களுக்கு போட்டியாக தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு போட்டி தான் சார் இந்த விஷயத்தில், நான் கூப்பிட்டு வச்சு கொலை பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் சொன்னது, இந்த வயசில் உங்களோடையெல்லாம் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன்ல, இந்த வயசில் அந்த ரேஸில் உங்களோட நிற்கிறேன், ஃபஸ்ட்டு வரேனா செகண்ட் வரேனா லாஸ்ட்டில் வரேனான்றது அப்புறம் ரேஸில் நிற்கிறேன் உங்களோட, அதுவே பெருமையான விஷயம் தானே. அமீர் அப்படின்ற ஒருத்தரோட நான் இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்கேன், அதுவே பெருமை தானே பக்கத்தில் நிற்கும்போது. ஆ, அப்படி உண்மையிலே சொல்கிறேன், இந்த படம் நீங்கள் பார்க்கணும் சார், பார்த்துட்டு எனக்கு ஒரு கால் சிட்டாங்க. அதாவது
நான் புதுசு புதுசாக நடிகர்களை உருவாக்கணும்னு தான் நான் வந்து ஆரம்பத்தில் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என் அப்போ இருந்த அந்த அந்த எனர்ஜி இப்போ எனக்கு இருக்கு. இந்த டைரக்டரில் நடிக்க வைக்கிறதுனால பல பயன்கள் இருக்கு. இப்போ நான் கணிசாரோட படம் பண்ணிக்கிட்டு இருக்கேனால சொல்கிறேன். நான் பேசாமல் சேரில் உட்காந்துட்டு சீனை சொல்லிட்டா போதும். கணிசார் வந்து சம்டைம்ஸ் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிடுவார், சம்டைம்ஸ் டைரக்டர் ரைட்டர் ஆகிடுவார், அப்புறம் தான் நடிப்பார். அதே மாதிரி நம்ம சேரில் உட்காந்துட்டு சீனை சொன்னால் போதும், அவங்க டெவலப் பண்ணி நம்ம சரியாக டைலாக் எழுதுனால கரெக்ட் பண்ணி இத்தனை நமக்கு வசதிகள் இருக்குது. அதனால தான் கேட்குறேன். புதுசாக ஒருத்தரை போட்டு அந்த அந்த பையனுக்கு சொன்ன மாதிரி ஏன்னா நினைக்கிறது நினைக்கிறேன் அப்படின்ற அப்படி நம்ம வந்து பண்ணாமல் உண்மையில் தான் சந்திக்கிறேன். அடுத்து கணிசார், கணிசாரை பற்றி நான் நிறைய பேசிட்டேன். அதாவது சமீப காலமாக நீங்கள் பார்க்காத சமுத்திரக்கனியை இந்த படத்தில் பார்க்கலாம். அது அழகான ஒரு ஹீரோ, அமைதியான ஒரு ஹீரோ, சாஃப்டான பேரை சொன்னாங்க, ஒரு சாஃப்டான இனிமையான ஒரு ஒரு ஹீரோ. ஆனால் அவருக்குள்ள ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஒளிஞ்சு கிடக்கிறாங்க. அது அவருக்கு அவருக்கு தெரியல, நான் கொண்டாந்துட்டேன் வெளியே எடுத்துருக்கேன். ஒரு கமர்ஷியல் ஹீரோ, ஒரு கமர்ஷியல் ஹீரோவுக்கு உண்டான அத்தனை பொட்டன்ஷியலும் அவர்கிட்ட இருக்கு. அவ தான் வெளியே கொண்டாந்துருக்கேன், அவ்வளோதான். ஏன் ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு வராரு, ஏன் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது? ஆனால் அந்த ஏஜுக்கேற்ற ஒரு கேரக்டர், ஆனால் அதுக்குள்ள ஒரு வேகம், ஒரு பாசம், ஒரு துடிப்பு இத்தனையும் வச்சு, ஒரு கோபம். ஏன்னா எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை எடுத்துங்க, அமீர் சார் எடுத்துங்க, கனி சார் எடுத்துங்க, ஒரு நம்ம வந்து படம் பண்ணணும் பணத்துக்காக அப்படின்றது இல்லாமல் அது ஒரு பேஷனாக லைஃபாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படி வரும்போது சினிமாவை ஒரு ஆயுதமாக எடுத்துட்டோம். சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் ஏதாவது நல்ல விஷயங்களை சொல்ல முடியுமா? ஏன்னா சினிமான்றது ஒரு நல்ல ஆயுதம், மீடியான்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஆயுதம், பயங்கரமான ஆயுதம். அதனால தான் அண்ணன் அன்னைக்கு சொல்லியிருக்காரு, மூன்று திரைப்படங்களை சென்சார் இல்லாமல் எனக்கு கொடுங்க, நாட்டின் தலைவிதியை நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. அப்படியாப்பட்ட ஆயுதம் அது. அதை நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் அப்படின்னு தான் நான் இந்த சினிமாவை பண்ணேன், அதை முடிஞ்ச வரைக்கும் பண்ணேன். இப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு, இந்த 80s ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த படத்தை என் திருப்தியாக ஒரு படம் நான் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் நான் சொன்னேன் சமுத்திரகணி சார். அது இன்னொரு விஷயம் சார், நடிகன், டைரக்டர் இதெல்லாம் தாண்டி அமித் சார்ட்ட நான் பார்த்தது எதுக்கு இந்த இந்த மரியாதை எனக்கு? நான் வந்து பார்த்து உங்களை நான் கூப்பிடணும்னு நான் சொன்னேன். எந்த இடம், எத்தனை மணி சொல்லுங்க, நான் வர்றேன். ஒரு மனித நேயம் தான் அது, ஒரு என் வயசுக்கு கொடுத்த மரியாதைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு மூத்த இயக்குனர் கூப்பிட்றாருப்பா, நம்ம கண்டிப்பாக போகணும், அதுதான் நான் நினச்சிக்கிட்டேன். அவர் ஏன் வரணும்? அதே மாதிரி கணிசாரை பற்றி ஒன்று கேள்விப்பட்டேன். ரமேஷ் வந்து முந்தா நாள் ஆஃபீஸ்க்கு நேற்றுப்பா, நேற்று ரமேஷ் ஆஃபீஸ்க்கு வந்தார் சார். சின்ன விஷயம் நான் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம், திடீர்னு என்று சொன்னார், கணிசார் என்னை வந்து ஷூட்டிங்கில் கூப்பிட்டார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இருக்கேன் ரமேஷ் வரியா அப்படின்னு கேட்டார். நான் போனேன், போன உடனே கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்து உன் டாக்டருக்கு செகண்ட் டைம் பணம் கட்டல, ஃபீஸ் கட்டணுங்க இந்த அப்படின்னு கொடுத்தாரு. அதை சொல்லும்போது சார்,
அந்த முகத்துல என்ன சந்தோஷம் தெரியுமா சார்? அதாவது நம்ம வாழ்றது வந்து நம்ம மகிழ்ச்சியோட இருக்கிறது இல்லை சார், அடுத்தவனுக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி அது ஒரு பெரிய சொல்ல முடியாது சார், சொல்ல முடியாது. நடிகன் டைரக்டர் அதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன், ஒரு மனிதன் உள்ள இருந்ததுனால அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்றது சந்தோஷம், சந்தோஷப்படுத்துறது. பைபிள்ல சொல்லியிருக்கு, அங்கே போராடங்கள சொல்றேன் சொல்றேன், ஏழைக்கு இறக்கப்பட்டு உதவி செய்கிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறதுக்கு ஒப்பாகிறான். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஏழைக்கு இறக்கப்பட்டு உதவி செய்கிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறதுக்கு ஒப்பாகிறான். கடன், அந்த வார்த்தை பைபிள்ல கடன் போட்டிருக்கு. ஏ, அந்த கடன் will be returned with interest. அதான் கடன் வார்த்தை. ஏழை மீது இறக்கப்பட்டு நீ உதவி பண்ணினா இறைவனுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஒப்பாக்குறான். அந்த கடன் உனக்கு வட்டியோடு திரும்பி கிடைக்கும், 10 மடங்கு அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. நான் பைபிளை பத்தி பேசுறேன்னா எனக்கு நான் அந்த குடும்பத்துல பிறந்துட்டேன், எனக்கு சின்ன வயசுல இருந்து அதை படிச்சா நான் தான் சொல்றேன். அது அதே கருத்தை வந்து மற்ற மதங்களுடைய வேதங்களை சொல்லியிருக்கோம், சொல்லியிருக்கும், கண்டிப்பா இருக்கும். அப்படி அந்த அந்த அதெல்லாம் வந்து நம்ம வாழ்றதுக்கு உண்டான அடையாளம் சார். நம்ம நடிச்சோம் ஒன்றும் அதெல்லாம் வேற, அதையெல்லாம் தாண்டி ஒரு மனித நேயம்ன்றது வந்து நேற்று அந்த ரமேஷ் வந்து சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா கிரேட் சார். கணிசா சொல்றாரு அவருடைய தயாரிப்பாளருக்கு நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு சார் ஓடிடியில் நல்லா ப்ரைஸ் கொடுப்பாங்க சார், கொடுத்துருங்க சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை நான் வந்து வெகுஜனங்களுக்காக தியேட்டரில் நம்ம படம் எடுத்து அது தியேட்டரில் 100 நாள் ஓடுதா, 50 நாள் ஓடுதா, 5 நாள் ஓடுதா, தியேட்டரில் அந்த படம் ஓடி அந்த ஜனங்களோட நம்ம உட்காந்து ஒரு 4 இடத்தையாவது கிளாப் பண்ணுவோம், அதை ரசிக்கிறது இருக்கு பாருங்க, அது எந்த படத்துக்கு ஈடாக. அப்புறம் சக்சஸ் எல்லாம் ஓடிடிக்கு கொடுப்போம், சக்சஸ் ஆகும். படத்துக்கு படம் எப்படி இருக்குதுன்றது இல்லை சார், என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம உழைச்சிருக்கோம் சார், உழைச்சிருக்கோம். நான் எவ்வளோ கடுமையாக உழைச்சேன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம உழைப்பு வீண் போகாது சார், இதுவும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு சார், கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நீ வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், அதற்கு தகுந்த மாதிரி உனக்கு பணம் கொடுப்பேன். திரும்ப திரும்ப தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் பைபிளில் இருந்து சொல்கிறேன், இது ஒரு ஒரு இவர் பைபிளில் இருந்து சொல்கிறாரு இந்த மதத்தை பரப்புறாரு அது இது அப்படின்னு நாளைக்கு எவ்வளோ போட்டு கேஸ் போடுவோம். ஏன்னா எனக்கு நான் சின்ன குழந்தையிலேருந்து அது அந்த குடும்பத்தில் பிறந்துட்டேன், எனக்கு சொல்லிக் கொடுத்தது பைபிள் எல்லாம். அப்போ நான் சொல்கிற அத்தனையும் அத்தனை வேதத்துலையும் இருக்குது, நீங்கள் என்ன கேட்டுங்க அவர் சொல்லுவார். நான் சொன்னதெல்லாம் அவர் அமித்ஷா இது வேதத்துலையும் இருக்கும், எனக்கு தெரிஞ்சது பைபிள். இதை யாராவது ஒருத்தர், இது நடந்தது சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி சார், தெரியாதனமா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேசுகிறேன் சார். கஷ்டப்பட்டு படிச்சீன்னா படிச்சு படிச்சுன்னா பாஸ் பண்ணிடுவேன், திருப்பதி இந்தியில் பணம் போட்டால் பாஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். நான் என்ன மோட்டிவில் பேசுனேன், திருப்பதி இந்தியில் நீ பணம் போட்டால் பாஸ் பண்ண மாட்டேன், ஒழுங்காக படிச்சுனா பாஸ் பண்ணுவாடா அப்படின்னு சொன்னேன். 4வது நாள் ஒருத்தன் கேஸ் போடுறான், இவர் கிறிஸ்தவனாக இருப்பதால் திருப்பதியை ஏழுமலையான கிண்டல் பண்ணிட்டாரு. நான் சொன்னேன்,
வேளாங்கண்ணி உண்டியல்ல போட்டாலும் நீ பாஸ் பண்ண மாட்டே. மசூதியில போய் போட்டாலும் பாஸ் பண்ண மாட்டே. ஒழுங்கா படிச்சாதான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா இப்படி எடுத்துக்கிறாங்க. அதனால மேடையில பேசுறதுக்கே பயமா இருக்கு. பயம் பயமா இருக்குன்னா பயப்பட்டு பயப்பட்டா வாழ முடியாது. ஏன்னா போராட்டை போராடியே வாழ்ந்துட்டோம் நாங்க. முதல் படத்துலேருந்தே போராடிட்டு ஏன்னா நம்ம வந்து நாட்டில் நடக்கிற தப்பு தவறுகள் அரசியல் நடக்கிற தவறுகளை தைரியமாக சொல்கிறோம். அதான் ஒரு மீடியாக்காரர்களுக்கு எங்களுக்கும் அதுதான் வேலை அதுதான் சொல்லணும். அதனால் அடிபட்டு அடிபட்டு எங்களுக்கு வந்து அது காய்ச்சி போச்சு. அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு எல்லா மதங்களையும் இப்போ நான் பைபிளை பற்றி பயன்படுத்தி சொல்கிறேன்னா அது கடவுள் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. இப்படி இப்படி நடந்தீங்கன்னா இப்படி இப்படி கிடைக்கும். நீ கஷ்டப்பட்டீங்கன்னா உனக்கு குழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அதைத்தான் நான் சொல்கிறேன். அடுத்து சரவணன் சார், அதாவது இந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறது அப்படின்றது வந்து வில்லன், அது அந்த காலத்தில் வில்லன் சொல்லுவாங்க. ஆனால் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறவங்களுக்கு தான் ஸ்கோப்ஸ் அதிகமாக இருக்கு படங்களில். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல இடங்களில் ஹீரோட அவர் தான் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருப்பார் இந்த படத்துலையும். நீங்கள் அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னாவே வில்லன்களுக்கு தான் அந்த ஆன்டி கேரக்டர் பண்ணுறவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஒரு அதுவும் இந்த நக்கலோட எம்ஆர் ராதெல்லாம் பண்ணுவார்ல ஒரு நக்கல் கலந்த வில்லத்தான். அப்படி மாதிரிலாம் இன்னைக்கு நான் பேசுகிறப்பா மனந்தால் மகாதேவி இல்லையே மரணதேவி அந்த படத்தில் பார்த்துட்டு பொம்பளைகள்லாம் அவ பயப்படுவாங்களா அவர் வெளியே வந்தார் சாதாரண வெளியே வந்தார் அப்படி ஒரு வில்லன் அவர். ஆனால் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி பேசுகிறப்பா. மூணு படம் பண்ணியிருக்கேன் அவருக்கு. நெஞ்சில் வந்தால் சாட்சி வெற்றி மூணு படம் பண்ணியிருக்கேன். இங்கே நான் சத்தம் செட்டில் சத்தம் போட்டேன்னா தம்பி ஏமா சத்தம் போடுறேன் அப்படின்னா அவ்வளவு குழந்தைத்தனமான ஒருத்தர் படங்களில் பயங்கரமான வில்லனா ஒன்று. அந்த வில்லனை இப்போலாம் வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபேஷனாக வந்து நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்கிறோம். ரஜினியே வந்து ஃபஸ்ட்டு நெகட்டிவ் கேரக்டரில் வந்தவர் தானே. அந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணும்போது எப்போவுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். இன்னும் ஒன்று இந்த படம் ரிலீஸ் ஆகும் வந்து வெளியே போனீங்கன்னா குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் வர மாட்டாங்க. அப்படி குழந்தைங்கெல்லாம் விரட்டி வச்சுருக்கீங்க படத்தில். அடுத்து இந்த படம் எனக்கு திருப்தியாக வந்திருக்கு அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன்னா அது காரணம் என்னுடைய ஒளிப்பதிவாளர், என்னுடைய எடிட்டர், என்னுடைய மியூசிக் டைரக்டர்ஸ் இவங்க எல்லாம் தான். இந்த மியூசிக் டைரக்டர் சொன்னார் நான் வந்து பாட்டையில் வந்து தான் முதல்ல நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் ஒரு ஒரு இடத்துல வந்து பேரண்ட்ஸுக்கும் அந்த குழந்தைக்கும் உண்டான ஒரு நெருக்கத்தை நான் ஒரு நாலஞ்சு சீனில் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சீனில் பண்ணி வச்சுருந்ததை அப்போ தான் எடுத்த சொன்னார் சார் இப்படி ஒரு ஒரு சாங்கில் அந்த அந்த ஷார்ட்டையெல்லாம் போட்டு எனக்கு காமிச்சார் சார் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னாரு. அப்போ தான் இந்த பாட்டு சரி ஒரு பாட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் நடுவில் வந்து இப்படி ஒரு ஒரு ஒருத்தன் அவர் அப்பா அழுகணும் அப்படின்னு நான் நான் பாடி சும்மா இப்படி வேணும் அப்படின்னு நான் பாட்டு கத்துனேன் பாடலை இந்த பக்கம் பார்த்துருப்பீங்க. அது ஒரு அழுகுறல், ஒரு தந்தையின் ஒரு அழுகுறலை நான் வந்து பதிவு பண்ணேன். அது உடனே இப்படியே இருக்கட்டும்னு அதை வச்சுட்டேன். யாரையாவது வச்சு படம் வைங்கன்னு சொன்னேன். இல்லை இல்லை எதையா வச்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தரம் அப்படித்தான் ஆடா தடா ஆடா தடா மனுஷா ரொம்ப ஆட்டு மோட்டா அடங்கிடுவ மனிதா அப்படின்னு ஒரு பாட்டு அதுலேயும் என்ன பாட சொன்னார் தேவா சார் இல்லை இல்லைன்னா அதில் தப்பிச்சுட்டேன் இதில் மாட்டிக்கிட்டேன் அப்படி கத்துனதை வச்சுட்டார் பாட்டில்.
அப்படிதான் அந்த பாட்டு வந்துச்சு. இந்த படம் உருவாக காரணமாக இருந்த அத்தனை பேரும் எடிட்டர்ஸ், இந்த கேமராமேன்லாம் வந்து எங்கிட்ட வந்து பட்ட மாட்டிக்கிட்டு பட்ட பாடு பாவம். ஒரு நாள் கூட கேமரா கீழே வைக்கல, தொல்லை தோல் சுமந்துக்கிட்டு பின்னாடி தள்ளிக்கிட்டே போவேன் நான். ரன்தி சார் அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நன்றி. உங்களுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. என்னோடு பணிபுரிந்தவர்கள் டெக்னீஷியன்ஸ் மகேஷ். மகேஷ் வெயிட்டை குறைச்சிக்கலாம் இல்ல, வெயிட்டோடு தான் வந்தார். சார் சொன்ன மாதிரி சார் பிடிச்சிக்குவார், பிடிச்சிட்டு உட்கார்றது எந்த மகேஷ்லாம் கேமராவோட உட்கார வைப்பார். சார் பேண்ட்டு சார் பேண்ட் சார் நாளையிலேருந்து லூஸாக பேண்ட் போட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி உட்கார வச்சு எழுப்பி சார் தான் வெயிட்டை குறைச்சாங்க. அப்புறம் சார் சசி சார் இந்த வயசில் இவ்வளவு இளமை துடிப்போட ஏற்கிறவங்கள பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் சார். உங்களையெல்லாம் பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதற்காக மட்டுமே தான் நீங்கள் கூப்பிட்டோன்னே ஓடி வந்தேன். இவன் சொன்ன மாதிரி சார் சுவரில் அடித்து விழுந்து, அதே மாதிரி எனக்கும் நடிச்சு சொல்லி கொடுத்துருக்காரு. விழுந்து எழுந்திரிச்சு டமால் டிமில்லாம் நடக்கும், நான் ஓடி போய் குடிக்க போவேன் அப்படி கையில் உதறி விட்டு எழுந்திரிச்சு நிற்பார். அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ எனர்ஜி. காலையில் ஆரம்பித்தா நைட் 2 மணி வரைக்கும் போகும். சார் பரவாயில்ல சார் நாளைக்கு எடுத்துக்கலாம், எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஓடி 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 உழைச்ச உழைப்பு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த நாட்கள் பயணப்பட்டது. நடிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வந்து இந்த மாதிரி குட்டி படங்களுக்கு கொடுக்கறதில்ல யாருமே. அப்பான்னு ஒரு படம் நான் ரிலீஸ் பண்ணேன், நானாக கஷ்டப்பட்டு எடுத்து நானாக கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணேன். அந்த ரிலீஸ் ஆகி 4வது நாளோ 5வது நாள் ஒரு பெரிய படம் வந்ததுன்னு சொல்லி அப்போ படம் தூக்கிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் பேசப்பட்டு 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 வெளியில் போய், ஏன்னா முதல் நாள் யாருமே அவ்வளோ வேகமாகலாம் வரமாட்டாங்க, கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் ஆட்கள் வருவாங்க. அதனால் சொன்னேன், ரொம்ப பெருமகிழ்ச்சியோடு சொல்கிறேன், இந்த மேடையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வெல்வோம், நன்றி. முதல்ல இந்த விழா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிறகுன்னு நினைக்கிறேன் நான் கலந்துக்கிற ஒரு இசை வெளியீட்டு விழா. இசை சார் சொன்னார் கூப்பிட்டோடனே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்எஸ்சி சாரை பற்றி எனக்கும் அவருக்குமான உறவு அவருக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை, பட் எனக்கு இருக்கிறது. சட்டம் ஒரு இருட்டர் என்று ஒரு திரைப்படத்தை ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தவன் நான். ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்துட்டு, பார்த்தது மட்டும் இல்லை ஒரு திரைப்படம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமீப கால திரைப்படங்கள் வந்து சமூகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு. ஆனால் அன்றைய காலகட்டத்திலேயே சட்டம் அப்படின்ற வார்த்தையை வைத்து அதிக தலைப்புகளை வைத்து படங்களை இயக்கியவர் தான் எஸ்எஸ்சி சார். உபயோகப்படுத்திட்டீங்க உங்கள் பக்கத்தில், என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறதுன்னு. நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்தது எனக்கு இறைவன் கொடுத்த வரமாக நான் பார்க்குறேன்னு. நான் இங்கேருந்து பார்த்துட்டு வரேன், தேட்டரில் பார்த்து உங்கள் படம் பார்த்து உங்களை பார்த்து இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து சொல்கிறீங்க உனக்கு போட்டியாக படம் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா இந்த படம் சமூகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துன்றது முக்கியம் இல்லை, எங்களை போல் இயக்குநர்களுக்கு நீங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறீங்கன்றது தான் முக்கியம். அதை தான் நான் உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னமும் நீங்கள் நினச்சா இந்த விழாவை இன்னும் பெருசாக நடத்தலாம், நீங்கள் நினச்சா யாரை வேணாலும் கூப்பிடலாம். ஆனால் உங்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் நினச்சா ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் சங்கம் வரும், உங்களால் பயன்பெற்ற இயக்குநர்கள் லிஸ்ட் இருக்குது, அவர்கள் எல்லாரையும் அழைக்கலாம், நீங்கள் கூப்பிட்டா வருவாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த படத்தை இப்படி தான் நான் ஆடியோ ரிலீஸ் பண்ணணுன்றீங்கல்ல, அதை உங்கள்கிட்டருந்து நான் கற்றுக்கிறேன். இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு படத்தை எடுத்து சொந்தமாக எடுத்து இயக்குனர் ஆகி அப்படி வந்து உட்கார்ந்துருக்கிற அந்த எஸ்எஸ்சின்ற ஒரு மனிதர் உங்களை ஈர்த்திருப்பார். அதனால் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவருக்கு தெரிவிக்கும்.